ரபியுல் அவ்வல் மாதம் 16வது ஹிஜ்ரி ஒரு மிகப்பெரிய சோதனை முஸ்லிம்களை வாட்டுகிறது. ஷாமுடைய பிரதேசங்களில் ஒரு பரவக்கூடிய நோய் பரவி கிட்டத்தட்ட 20,000 முஸ்லிம்கள் அந்த நோயில் மரணிக்கிறார்கள். பெரும்பெரும் நபித்தோழர்கள் அந்த நோயில் மரணமாகிறார்கள். அபு உபைதா, முஆத் இப்னு ஜபல், ஃபத்ல் இப்னு அப்பாஸ், யசீத் இப்னு அபு சுஃபியான் போன்ற பெரும் நபித்தோழர்கள் எல்லோரும் அந்த நோயில மரணமாகறாங்க. அதற்கு பிறகு அம்ர் இப்னு ஆஸ் உமர் அவர்களை சந்திக்கிறார்கள். நான் மிஸ்ரை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போகிறேன். மிஸ்ர் இன்னைய வரைக்கும் இஸ்லாமிய அடையாளம், அது இஸ்லாமிய ஆட்சியின் அடையாளம். மிஸ்ர் சீர்கட்டு விட்டால் முஸ்லிம் சமூகம் சீர்கட்டு விடும். ஹிலாஃபத்தில் ஆட்சி அல்லாஹ் மிஸ்ரை பாதுகாப்பான. குழப்பங்களில் இருந்து, சோதனையில் இருந்து அல்லாஹ் அந்த நாட்டை பாதுகாப்பான். மிஸ்ர் அம்ர் இப்னு ஆஸ் உடைய தலைமையில் ஒரு குழு அனுப்பப்பட்டு மிஸ்ர் கைப்பற்றப்படுகிறது. மிஸ்ரை கைப்பற்றிய பிறகு அம்ர் இப்னு ஆஸ் உமர் அவர்களிடத்தில் மேலும் அனுமதி கேட்கிறார்கள். செல்லக்கூடிய வழியிலேயே உமர் அவர்களுடைய மனம் மாறி அம்ர் இப்னு ஆஸே திரும்ப வந்துருங்கிறாங்க. கடிதம் வர்றதுக்கு முன்னாடி அம்ர் இப்னு ஆஸ் மிஸ்ருக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. அதனால வெளியே வரல, மிஸ்ரை கைப்பற்றிடுறாங்க. அதற்கு பிறகு படை இன்னும் அதிகமாகணும் சொல்லி ஜுபேர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில 4,000 பேர் உமர் மீண்டும் அனுப்புறாங்க. 10,000 பேர் தான் அவ்வளவு பெரிய நாட்டை கைப்பற்றுறதுக்கு. 10,000 பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்கு முயல்கிறார்கள். அந்த நாட்டுடைய பகுதிகள் எல்லாம் கைப்பற்றி இறுதியாக அவர்களுக்கு கடுமையாக இருந்தது அலெக்சாண்ட்ரியா. இன்னைக்கு இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா ஒரு மிகப்பெரிய வார் போர் நடக்கிறது. ஏன் அலெக்சாண்ட்ரியாவை சுத்தி தண்ணி, அதை கடந்து போறதுக்கே பல சிரமங்கள். யானை படைகள் இன்னும் பல படைகளை கொண்டு அவர்கள் தாக்க ஆரம்பிக்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் நம்ம உதவியால எதுவும் நடக்காது, அல்லாஹ் உதவி செஞ்சாதான் நடக்கும். அங்க ஹிருக்கல் அரசன் இந்த படையை நேரடியாக எதிர்கொள்ள வந்து விடுகிறான் என்று தெரிந்தவுடன் முஸ்லிம் படையில் கொஞ்சம் நடுக்கம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு உதவி செய்கிறான். ஹெருக்கல் அரசன் கப்பலில் ஏறும் பொழுதே அல்லாஹ் அவருக்கு மூத்த கொடுத்துறான். அரசர் மரணமாயிட்டா என்ன ஆகும்? அலெக்சாண்ட்ரியா நாடுகள் எல்லாம் முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இதுவரை பிலாது ஷாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷாமுடைய பிரதேசங்கள் சிரியா, பலஸ்தீன், தமாஸ்கஸ், மிஸ்ர், இது போன்ற ஷாம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிரதேசங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் கரத்திலே உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே வருகிறது. அதற்கு பிறகு பாரிஸ், பாரசீக நாடுகள் மிகப்பெரிய சவால்களாக இருந்தது. காலித் இப்னு வலீதை அபூபக்கர் அவர்கள் அந்த முதலாவதாக பாரிஸுக்கு அனுப்பியதிலிருந்து நீக்கியதிலிருந்து பாரிஸ் நாட்டில் முஸ்லிம் படை தோற்றுக்கொண்டே வருகிறது. கலீஃபா உமர் சஅத் இப்னு அபி வக்காஸை அனுப்புகிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ், நீங்கள் பாரிஸை நோக்கி செல்லுங்கள். பாரிஸ் பாரசீக நாடு ருஸ்துமுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறது. ருஸ்துமை சந்தித்த நபித்தோழர் யார் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரசித்தி பெற்ற நபித்தோழர் தான் அவர். யார்? ரபி இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு. ரபி இப்னு ஆமிர் சஅத் இப்னு அபி வக்காஸுடைய தலைமையில் அந்த படை சென்ற பொழுது அந்த அரசன் பேசுவதற்கு அழைக்கிறான், யாராவது நபித்தோழர்கள் வாருங்கள் என்று. ரபி இப்னு ஆமிர் ஒரு ஏழ்மையின் தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபித்தோழர் ஒரே ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மாண்டமான அரண்மனைக்கு உள்ளே நுழைகிறார். வாகனத்தை கட்டுறதுக்கு இடம் தர்றாரு, அந்த ஆயுதத்தை கொடுக்க சொல்றாங்க. முதல்ல அவர் சொன்னார், நான் கூப்பிட்டேனா, நான் வந்தேனா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களான்னாரு. நீங்க தானே அழைச்சிங்க, இந்த வாகனத்தெல்லாம் கொடுக்க, இந்த ஆயுதத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அங்க பார்த்தாங்க கட்டுறதுக்கு தூணே இல்லை, தூணே இல்லாம அவ்வளவு பெரிய அரண்மனை. ஒரு கார்பெண்டர் இருந்துச்சு, அதை எடுத்து கட்டிக்கிட்டாங்க தன்னுடைய வாகனத்தை. தனியா உள்ள போறாங்க. ருஸ்தும் கேட்கிறான், இதெல்லாம் ஏதோ இங்க இருந்து ஓடி வந்திருக்காங்க போல, அரபு நாட்டிலிருந்து ஓடி வந்து விட்டீர்களா? ஏதாவது உங்க படைக்கு உதவி வேண்டுமா, துணி வேண்டுமா, கொடுத்து அனுப்புகிறேன், செல்லுங்கள். ருஸ்துமை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட கூட்டம், சுபஹானல்லாஹ், எங்களின் நோக்கம்
படைப்புகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களை படைத்தவனின் அடிமையாக மாற்றுவது. நெருக்கடியான இந்த உலக வாழ்வை விட்டு, ஈமான் இல்லாமல் வாழக்கூடிய நெருக்கடியான வாழ்வை விட்டு ஈமானோடு வாழக்கூடிய விசாலமான வாழ்வின் பக்கம் அழைப்பது, அநீதத்தின் ஆட்சியை விட்டு நீதத்தின் ஆட்சியின் பக்கம் அழைப்பதுதான் எங்களின் நோக்கம். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கொஞ்சம் பேசுறாங்க, ருஸ்தும் போயிடுறாங்க, அந்த ரிபிபின் ஆமீர் போயிடுறாங்க, இரண்டாவது முறை அழைப்பு, மூன்றாவது முறை ரிபிபின் ஆமீர் போங்கிறாங்க. சொன்னார்கள், எனக்கு பதிலாக வேறொரு தோழரை அந்த அரசரிடத்தில் அனுப்புங்கள், நான் தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அந்த அரசன் அறிந்து கொள்ளட்டும், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய நோக்கமும் ஒன்றுதான் என்று. என்ன ஒரு பண்பு அவர்களிடத்தில் இருந்தது பாருங்கள். ருஸ்தும் அதற்கு பிறகு போரை அறிவிக்கிறான். காதிசியா என்ற ஒரு போர் ஈராக் பகுதியில், காதிசியா என்ற ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிறது, மிகப்பெரிய போர். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவருடைய தலைமையில், கஅகா இப்னு அம்ர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கஅகா என்ற ஒரு நபி, என்ற ஒரு நபி தோழர் வேகமாக போராடுகிறார். சஹாபாக்களுடைய தோழர் மிகப்பெரிய சோதனைகளுக்கு சிரமங்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஃபாரிஸுடைய கோட்டைகள், மதாயினுடைய கோட்டைகள், அதற்கு பிறகு சஅத் இப்னு அபி வக்காஸ் இருக்கக்கூடிய டெஸ்டிஃபோன் என்று அழைக்கப்படக்கூடிய நாடுகள், மதாயினுடைய கோட்டைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த அந்த கோட்டைகள் கைப்பற்றப்பட்டது. முஸ்லிம்களுக்கு கனீமா உலகம் முழுவதிலிருந்தும் வந்து குவிந்தது. மக்கா மதீனாவுடைய வீதிகள் கனீமத்துடைய பொருட்களை சுமந்து சுமந்து வந்தது. உமர் அவர்கள் அந்த கனீமத்தை பார்த்து சொன்னார்கள், நீதியின் மக்கள் தான் இந்த கனீமத்தை நீதியோடு எம்மிடத்தில் அனுப்பி வைத்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்கள் மதீனாவுடைய வீதிகளில் அந்த கனீமத்துடைய பொருட்களை பார்த்தவுடன், பஸ்ராவுடைய மதாயினுடைய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டதிலிருந்து வந்த கனீமத்துடைய பொருட்களை பார்த்தவுடன் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், ரசூலுக்கு இந்த செல்வத்திலிருந்து அவர்களை தடுத்து விட்டாய், ஆனால் அவர்கள் என்னை விட உனக்கு விருப்பமானவர்கள், என்னை விட உன்னிடத்திலே கண்ணியமுடையவர்கள், அபூபக்கரை இந்த செல்வத்திலிருந்து நீ தடுத்து விட்டாய், அவர்களும் என்னை விட விருப்பமானவர்கள், உனக்கு என்னை விட கண்ணியமானவர்கள், ஆனால் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்து விட்டாயா அல்லாஹ், என்னுடைய ஆட்சியில் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அழ ஆரம்பிக்கிறார் உமர் இப்னு கத்தாப். அழுகிறார், அழுகிறார். சுப்ஹானல்லாஹ். தனக்கு செல்வம் வந்தடைகிறது, தன் ஆட்சியில் உலகம் பறந்து விரிகிறது செல்வத்தில் என்பதை தெரிந்தவுடன் உமர் பயப்படுகிறார், தன் சமூகம் இதில் பிரிந்து விடுமோ என்று. ரசூலுல்லாஹ் பயந்தது அதைத்தானே, உங்கள் மீது நான் ஷிர்க்கை பயப்படவில்லை, இந்த உலகம் முன்னால் உள்ள சமூகத்திற்கு எப்படி விரித்து காட்டப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் விரித்து காட்டப்பட்டு, எவர்கள் எப்படி அவர்கள் ஒருவர் ஒருவரோடு சண்டையிட்டு மோதி பகைமை கொண்டு அழிந்தார்களோ இந்த உலகத்திற்காக, அதற்காக நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த பயம் உமரை வாட்டியது. உமர் இப்னு கத்தாப் அந்த மதாயினுடைய கிஸ்ராவுடைய கோட்டையிலிருந்து வந்த அந்த கனீமத்துடைய பொருளிலிருந்து இரண்டு காப்புகளை வெளியேற்றி சுராக்காவை அழைத்தார்கள். யா சுராக்கா, இங்கே வா, ரசூலுல்லாஹ் உனக்கு வாக்களித்த இதோ அந்த இரண்டு காப்புகள் என்று அவர்களுடைய கரத்தில் அணிந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள்.